பாஸ் பார்ட்டிசிபென்ட்ஸ்லாம் வந்து பிக் பாஸ் வீட்டில் இருக்கிற முதல் நாள் இது. இன்னைக்கு வந்து டே ஒன்னோட எபிசோட் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். நைட்டு டைமில் சிவானி அப்படியே காத்து வாக்கில் அப்படியே நடந்துட்டே பாட்டு பாடிட்டே இருந்தாங்க. ஓரமாக இருந்து வேடிக்கை பார்த்த நம்ம சுரேஷ் சக்கரவர்த்தி வந்து என்ன பாட்டு பாடுறியா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் நான் பாட்டு பாடுறேன் அப்படின்னு வந்து நம்ம சிவானி சொல்ல, இவர் பெரிய சங்கீத வித்வான் மாதிரி நீ பாட்டு பாடு அப்படின்னு வந்து கேட்க, அதுக்கு சிவானி வந்து ஒரு பாட்டும் பாடுறாங்க. அதுக்கு நம்ம சிவானி வந்து கமல் சாரோட கண்மணி பாட்டு பாடுறேன் அப்படின்னு சொல்லி பாட ஆரம்பிச்சாங்க. அப்புறம் நடுவில் வந்து சுரேஷ் என்ன சொல்கிறாரு, கண்மணி பொன்மணின்னு போட்டல நல்லா போடுற அப்படின்னு வந்து பொசுக்குன்னு சொல்லிட்டாரு. மிஸ்டர் சுரேஷ், இதெல்லாம் டபுள் மீனிங்காக தெரியலையா உங்களுக்கு? அப்புறம் சிவானிக்கு என்ன புரிஞ்சதோ தெரியல, சிரிச்சுட்டே வந்து பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாங்க மறுபடியும். அதுக்கப்புறமா இவரே வந்து கூட சேர்ந்து பாடிட்டு இருக்காரு சிவானியோட, அப்படியே டான்ஸ் ஆடிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்புறம் தான் வந்து அவரே யோசிச்சிருப்பார் போல இருக்கு, நம்ம சிவானியோட ரொம்ப பேசுகிறோம், பொண்டாட்டி வீட்டில் பார்த்துட்டு இருக்கா அப்படின்ட்டு அப்படியே ஒரு பிட்டை போட்டார். இதை மட்டும் என் பொண்டாட்டி பார்த்தானா, அந்த பொண்ணு நல்லா தானே பாட்டு பாடுச்சு, உருள பூந்து ஏண்டா கெடுத்த அப்படின்னு சொல்ல போகுது அப்படின்னு வந்து சுரேஷ் வந்து அவங்க ஒய்ஃபை பார்த்து சொல்லிட்டாரு. மிஸ்டர் சுரேஷ் வந்து நல்லா தெளிவாக தான் இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிஷா வந்து பாலாஜி முருகதாஸை வந்து கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. பாலாஜி முருகதாஸ் பார்த்தீங்கன்னா கண்ணாடிக்கு அந்த பக்கம் இருந்தாரு. ஸோ நிஷா பேசுறதுலாம் வந்து பாலாஜி முருகதாஸ் கேட்காது. ஸோ சும்மாவே நம்ம அக்கா வந்து காட்டு காட்டுன்னு காட்டும். இப்போ அவருக்கு கேட்கவும் கேட்காது நிஷா என்ன பேசினாலும், பிடிச்சி வாரு வாருன்னு பாலாஜி முருகதாஸை கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. யார் பெற்ற புள்ளன்னு தெரியல, நம்ம பாலாஜி முருகதாஸ் நிஷா வந்து நம்மளை பாராட்டுறாங்க அப்படின்னு நினச்சிட்டு சிரிச்சிட்டே இருக்காரு. இதுக்கப்புறம் தான் வந்து பிக் பாஸ் வந்து ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க நம்ம பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு. ஒரு பையில வந்து நிறைய பால்ஸ் வச்சிருக்காங்க நம்ம பிக் பாஸ். ஸோ அதை வந்து எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸும் எடுத்தாங்க, ஆனால் ஒரு பார்ட்டிசிபென்ட்ஸ் மட்டும் வந்து அந்த பால் கிடைக்கல. அது யாருன்னா நம்ம ரம்யா பாண்டியன் தான். ஸோ ரம்யா பாண்டியனை கன்ஃபெஷன் ரூமுக்கு கூப்பிட்டுருக்காங்க, அடிச்சாம் பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வாரத்தோட பிக் பாஸ் ஹவுஸ் கேப்டன் வந்து நம்ம ரம்யா பாண்டியன் தான் அப்படின்னு வந்து பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அது என்னன்னு தெரிலங்க, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒவ்வொரு சீசனும் யாராச்சும் ஒருத்தங்க கேமராவை பார்த்துட்டு ஐ லவ் யூ பிக் பாஸ் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஒரு டைமில் யாஷிகாவும் ஐஸ்வர்யாவும் வேற லெவலில் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து முதல் நாளே வந்து நிஷா வந்து இதை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஐ லவ் யூ பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேமராவை பார்த்து சொல்றது. டைரக்டாக பிக் பாஸை கரெக்ட் பண்ணால் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு ஒரு ப்ராக்டிஸ் தான் போல. இது நிஷாவை பாராட்டணுங்க, கேமராவை பார்த்துட்டு ரொம்ப ஜூம் பண்ணாதீங்க என் பக்கத்தில், மக்கள் பாவம் மக்கள் பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஃப்ராங்காக சொல்லிட்டாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து கிளைமேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாரத்தோட நாமினேஷனோட ப்ராக்டிஸ் செஷன் தான் வந்து இவங்க வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. இதை வந்து ஓப்பன்லாமே பண்ணாங்க, இல்லை ஒருத்தர் வந்து உங்களுக்கு பிடிச்சவராக இருக்கணும், இன்னொருத்தர் வந்து உங்களுக்கு பிடிக்காதவராக இருக்கணும். ஸோ அப்படின்னு எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸுமே வந்து ரெண்டு பேரை செலக்ட் பண்ணணும். இதுதான் வந்து பிக் பாஸ் சொன்ன டாஸ்க்கு. இந்த ரவுண்டில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பேர் சிவானியை தான் வந்து பிடிக்கல அப்படின்னு தான் வந்து சொல்லியிருந்தாங்க. இதில் வந்து சனம் செட்டிக்கும் சிவானிக்கும் ஒரு சின்ன ஆர்குமெண்ட்டே போச்சு. இதை வந்து சிவானி வந்து அவங்க சைட்லேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதாவது வந்து பெட்டை வந்து யார் முதல்ல செலக்ட் பண்ணாங்க, இது பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சனம் சொல்ல, சிவானி வந்து இல்லை அப்படின்னு வந்து சொல்லி முடிச்சிட்டாங்க. இதுக்கு ரியோ வந்து ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாரு. அந்த ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிட்டாங்கயா ஆரம்பிச்சிட்டாங்க, அந்த ஒரு ரியாக்ஷன் தான் அவர் கொடுத்துருந்தாரு. ஸோ அதே மாதிரி எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸும் அவங்களுக்கு பிடிச்சவங்க பிடிக்காதவங்க செலக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் வந்து நிஷா வந்து காமெடி பண்ணிட்டு சில கண்டெஸ்டன்ஸ்க்கு வந்து சில பேர் மேலே காண்டம் ஆச்சு. அது வந்து அவங்க ரியாக்ஷன் பார்த்தாலே தெரியுது. ஸோ அப்படி இப்படின்னு பிக் பாஸோட ஃபர்ஸ்ட் எபிசோட் எண்டுக்கு வந்துருச்சு. பிக் பாஸோட அப்டேட்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் தெரிஞ்சுக்க வீடாக்கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க.